at each other. வணக்கம். இன்றைய செய்தி: சென்னை அருகே 8 வயது தக்க சிறுமி பெற்றோரின் அலட்சிய கவனக்குறைவால் இறந்து போன பரிதாபம். நடந்தது எப்படி? இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெற்றிருக்கும் என கூறப்படுகிறது. சரியா போயிடும், ஓகேவா? நான் சொல்றதே போடு, சரியா போயிடும். அக்கா, என் பொண்ணுக்கு வயிறு வலிக்குது, பேதி ஆகுது, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. எதுனா மாத்திரை இருந்தா கொடுங்களேன். அவ்வளோதானே இந்த மாத்திரையை போடுங்க, சரியாயிடும். அக்கா, நீங்கள் கொடுத்த மாத்திரையை கொடுத்தும் சரியாகல. அப்படியா? காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, மதியம் ஒன்று போடுங்க, இதுலேயே சரியாயிடும். அக்கா, மருந்து சாப்பிட்டு வயிறு வலிக்குது சொல்கிறான். இன்னுமா சரியாகல? இந்த மாத்திரையை காலையில் 2, மதியம் 2, நைட்டு 2 கொடுங்க. ஹலோ ஹலோ அக்கா, அக்கா நம்ம குழந்தை இறந்துட்டாக்கா. சொல்லுங்க. மாஸ்க் போடுங்க, சானிடைசர் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணுக்கு ஒரே வயிற்று வலிப்பா, பேதி ஆகுது, சாப்பிடவே மாட்டேங்கிறா. மாத்திரை இருந்தால் கொடுங்க. பொண்ணு எவ்வளோ வயசு இருப்பா? 8 வயசு இருப்பாங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லையா? இல்லைங்க. முதல் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் மெடிசன் தரேன். இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் இருந்தவங்க அம்மாவோடதா, இல்லை நீங்கள் வர வேண்டியது இங்கே இல்லை ஹாஸ்பிட்டல்னு சொல்ல தவறிய ஃபார்மசிஸ்டோடதா? நம்ம சமுதாயத்து மேலே காட்ட வேண்டிய அக்கறை, எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம காட்டுற அலட்சியம், இதெல்லாம் கடைசியில் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி எதுவும் தெரியாத பல பச்சிலம் குழந்தைகளை தான் பாதிக்குது. இனியாவது மருந்தாளுநர்களே மருந்தை கையாள வேண்டும். Thank you.